143 பேர் நேற்று 2 பேர், மொத்தம் 143 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகத்தினுடைய குரல் வழிகள் நெருக்கப்பட்டுக்கிறது என்று எல்லா கட்சி தலைவர்களும், எதிர்கட்சிகளுக்கு அத்தனை தலைவர்கள் சொல்கிறாங்க. அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க எல்லாமே இதை சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே அதை பற்றி கவலைப்படாமல் மோடியும் அமித்ஷாவும் பிஜேபி ஆட்சியினரும் அதை பற்றி கவலைப்படாமல் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு வெறும் எம்டி ஸ்பேஸை வச்சுக்கிட்டு 3 பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் பில்லு, இதில் 3 பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. இதுலேருந்து இப்போ அரசியல் அறிவு பெற்றவர்கள், அரசியல் விஞ்ஞானிகள் எல்லாருமே எப்படி அதை பேசுகிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். பத்திரிகையில் வந்திருக்குது, எல்லா பத்திரிகை செய்திகள்லாம் வந்திருக்குது. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்குறது. இந்த ஆட்சி எவ்வளோ நாள் பார்த்துட்ருப்பாங்க? 2024 தேர்தல் வரைக்கும் பார்த்துட்ருப்பாங்க. மக்கள் அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க. அதே போல் மக்கள் இப்போ வந்து தமிழகத்தில் வந்து தாம்பரம் சுற்றுப்பட்டாரம் இல்லாமல் இப்போ தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் நிதி வந்து இப்போ கேட்டது இன்னும் வரலன்னு சொல்கிறேன். முதல்ல 450 கோடி முதல்ல கேட்டோம், பணம் கேட்டோம், 450 கோடி கொடுத்தாங்க. இப்போ ரெண்டாவது வந்து இப்போ நடைபெற்றிருக்கிற அந்த மோசமான விளைவுகளுக்கு தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி தலைவர் காலையில் புறப்பட்டு போயிருக்காரு, போய் நேரடியாக பார்த்துட்டு வர்றாரு. அதுக்கு முன்னால் வந்து 2 நாளைக்கு முன்னால் பிரதமர் போய் தலைவர் பார்த்தாரு. பார்க்கும்போது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்பட்டிருக்கிற இடர்பாடுகளுக்காக 2000 கோடி இமீடியேட் ரிலீஃப், உடனடியாக தேவைக்கு 2000 கோடியும், முன்னால் ஏற்பட்ட விளைவுகளை சென்னை மற்றும் 4 மாவட்டங்கள் ஏற்படுத்தியிருக்கு 7033 கோடியும் கேட்டிருக்காங்க. நீங்கள் பணத்தை பற்றி கோலப்படாதீங்க, நான் டேக் கேர் ஆஃப் யூ, நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு பிரதமர். சொல்லியிருக்காரு அவர் சொன்னதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். இயல்பு நிலை திரும்புறதுக்கு தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்களில் வந்து நான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரமாவது ஆகும். ஏன்னா மழை நீர் வடியில வடிஞ்ச பிறகுதான் ஒட்டுமொத்தமாக அது இப்போ போயிருக்காங்க. தேசிய இடர்பாடுகள் பற்றி என்ன எப்படி இருக்குன்னு நிலவரம் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு மத்திய ஒன்றிய அரசு போயிருக்குது. ஒன்றிய அரசு நிர்வாகிகள் போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்த பிறகு அவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. சென்னையில் வந்து முதல்வரை பார்த்துட்டு மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு வந்து அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு பார்த்து செய்கிறாங்களா? ஆனால் இன்டரிமாக வந்து அவங்க செய்கிறதுக்கு ஒரு நிதியை வந்து அனுப்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கோ நாளைக்கோ எதாவது அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. சார், மீட்கப்பட்டு வந்தவங்க அரசு நல்லா மீட்பு பணியில் ஈடுபட்டுருக்குன்னா எல்லா இடத்துலையும் பெரும்பான்மையாக சொல்லிட்டுருக்காங்க. அதை துரிதமாக செயல்பட்டதால் எந்த வித துரிதமாக வந்து அரசாங்கத்தில் வந்து இங்கே சென்னையில் கோட்டையில் யாருமே கிடையாது. இங்கே மிச்சம் இருந்த முதல்வரும் இன்றைக்கி புறப்பட்டார். ஆக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இங்கே தான் பணியாற்றிருக்காங்க. எல்லா அதிகாரிகள், அது மட்டும் இல்லை மற்ற பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் இங்கே தான் போய் செயல்பட்டுருக்காங்க. மிகச்சிறப்பாக பணிகள் நடந்து கொடுக்குது. ரிலீஃப் மெஷர்ஸ் வந்து உடனடியாக ஒரு நாளில் ஓவர் நைட்டு செஞ்சிட முடியாது. எல்லாரும் போய் பார்த்து அசஸ் பண்ண சுச்சுவேஷனை, அந்த கள நிலவரத்தை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு எல்லா அந்தந்த இடத்துல என்னென்ன தேவைங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் நம்ம கட்சி தோழர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. அரசாங்கம் செய்யுது, பொதுவாக இருக்கின்ற நலவாழ்வு சங்கங்கள் அனுப்புது, எல்லா உதவிகளும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம கட்சியில் இருக்கிற மாவட்டத்தில் எல்லாம் அங்கேயே லாரிலேருந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. நீ பார்க்குறீங்க, ஊடகங்கள் அதை தெரிவிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிற கழகத்தோழர்கள், அது அரசு அதிகாரிகள், முதல்வர், அமைச்சர்கள் எல்லாருமே அங்கே முகாம் பட்டு செஞ்சிட்ருக்காங்க. எப்படி சென்னையில் செஞ்சாங்களோ அதே போல் அங்கே செஞ்சிட்ருக்காங்க. அதனால் மக்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும். 1 or 2 days பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு தொந்தரவு இருக்க தான் செய்யுது. எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். முதல்வர் ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஒரு வாரமாக வந்து அது தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் பெய்த மழை வந்து இதுவரையும் 140 வருஷம், 150 வருஷத்துக்கு இல்லாத மழை பெஞ்சிருக்குது. 115 சென்டிமீட்டர்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதெல்லாம் இந்த கஷ்டங்களை வந்து இதுதான் முதல் தடவையாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ தான் அனுபவிக்குது. அதை சிரமமாக தான் இருக்குது எல்லாமே. பட் எனியோ 1-2 நாளில் செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன்.